உற்சாகமான ஒரு காலை பொழுதில் லங்காஸ்ரியின் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்று 2023 ஜூன் மாதம் 25 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிமையான ஒரு வெற்றிகரமான அதே போல் பாதுகாப்பான நல்லதொரு நாளாக அமைய வாழ்த்திக்கொண்டு இன்றைய பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சிக்குள் நாங்கள் செல்வோம். என்று போலினும் நாங்கள் முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக இன்றைய பத்திரிகையின் அரசாங்கத்துக்கு சிவப்பு எச்சரிக்கை, உயர் ஸ்தானிகரின் அறிக்கைக்கு தமிழ் தலைவர்கள் வரவேற்பு, பொறுப்புக்கூறலுக்கான அழுத்தம் தொடர வேண்டும் எனவும் வலியுறுத்து. அதனை நாங்கள் விவரமாக பார்க்கலாம். அரசாங்கம் தொடர்ச்சியாக பொறுப்புக்கூறலை தவிர்த்து வருகின்ற நிலையில் ஐநா மனித உரிமைகள் பேரவை உயர் ஸ்தானிகரின் வாய் மூலமான அறிக்கை ஒரு சிவப்பு எச்சரிக்கையாக அமைந்துள்ளது. அதனை நாம் வரவேற்கின்றோம் என்று தமிழ் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் அரசாங்கம் பொறுப்புக்கூறலை மேற்கொள்வதற்கான அழுத்தத்தினை ஐநா உள்ளிட்ட சர்வதேச நாடுகள் வலுவாக பிரயோகிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 53 கூட்டத்தொடரில் இலங்கையில் நல்லிணக்கம், நீதி, பொறுப்புக்கூறலை உறுதி செய்தல் தொடர்பில் உயர் ஸ்தானிகர் வாய் மொழிமூல அறிக்கையை வெளியிட்டுள்ள நிலையில் அது குறித்து கருத்து வெளியிடும் போதே தமிழ் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மேற்கண்டவாறு தெரிவித்தனர் என்றுதான் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. தொடர்ந்தும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான புகைப்படத்தினை பார்க்கலாம். பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோனின் அழைப்பின் பேரில் புதிய உலகளாவிய நிதி உடன்படிக்கைக்கான மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரான்ஸ் சென்றுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, முதற் பெண்மணி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவுடன் பிரான்ஸ் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லமான எலிசி அரண்மனைக்கு சென்ற போது எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான புகைப்படமாகவும் வெளியாகியிருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். இன்றைக்கு வீரகேசரி பத்திரிகையில் மறுசீரமைப்பு இன்றேல் மீண்டும் நெருக்கடியுகம், பதில் நீதி அமைச்சர் செஹான் சேமசிங்க எச்சரிக்கை. அரச நிறுவனங்களை மறுசீரமைக்கும் பணிகள் செப்டம்பர் மாதத்துக்குள் நிறைவு செய்யப்படாவிட்டால் மீண்டும் நெருக்கடி யுகத்துக்கு செல்ல நேரிடும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடு திரும்பியதும் பாராளுமன்றத்தில் இது தொடர்பில் விசேட உரையாற்றுவார். அதனையடுத்து பாராளுமன்றத்தின் ஊடாக உறுதியான தீர்மானம் எடுக்கப்படும் என பதில் நிதியமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்தார். அரச நிறுவனங்கள் மறுசீரமைப்பு தொடர்பில் வினவிய போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் என்று நிதியமைச்சர் செஹான் சேமசிங்க விடுத்த அந்த எச்சரிக்கை தொடர்பில் தான் அந்த செய்தியும் விரைவாக தொடர்ந்து செல்கின்றது. அதனைத் தொடர்ந்து இன்னும் சில முக்கிய செய்திகளை இன்னை பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையில் மக்கள் வாக்கெடுப்பை நடத்த ஜனாதிபதி உத்தேசம், சுதந்திர மக்கள் சபை தலைவர் டலஸ் ஆரூடம். தேர்தலை நடத்தாமல் தொடர்ந்தும் ஆட்சியில் இருக்க மக்கள் வாக்கெடுப்பு ஒன்றை நடத்த ஜனாதிபதி உத்தேசித்துள்ளார். தேர்தல் வேண்டுமா இல்லையா என்பதனை தீர்மானிக்க மக்கள் வாக்கெடுப்புக்கு செல்வது முறையற்றது. ஜனாதிபதியின் இந்த முறையற்ற செயலுக்கு பொதுஜன பெருமுன பங்காளியாக போகின்றதா என சுதந்திர மக்கள் சபையின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான டலஸ் அழக பெரும கேள்வி எழுப்பியுள்ளார் என்று தான் அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கின்றது. அடுத்தாக அஸ்வசும திட்டத்தின் தொடர்பான ஒரு செய்தி தான் அது. அதை நாங்கள் விவரமாக பார்க்கலாம். வறுமை நிலையிலுள்ள 70 லட்சம் மக்களும் அஸ்வசும திட்டத்தில் உள்வாங்கப்பட வேண்டும். எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, நாட்டில் 70 லட்சம் மக்கள் வறுமை நிலையில் உள்ளனர், அவர்கள் அனைவரும் அஸ்வசும நலன்புரி திட்டத்தில் உள்வாங்கப்பட வேண்டும். இந்த தரவுகளின் அடிப்படையில் வெறுமனே 12 லட்சம் மக்களை மாத்திரம் இத்திட்டத்தில் உள்வாங்க அரசாங்கம் தீர்மானித்தது என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார் என்று தான் அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கின்றது. தொடர்ந்து நாங்கள் மற்றொரு செய்தியினையும் பார்க்கலாம். வெளிநாடுகளுக்கு செல்வதை தவறுங்கள், ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கு உத்தரவு, புதன்கிழமை முக்கிய சந்திப்புக்கு தயாராகின்றார் ஜனாதிபதி. அமைச்சர்கள் உட்பட ஆளுங்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அத்தியாவசிய தேவைகள் தவிர்ந்த எந்த ஒரு காரணத்துக்காகவும் வெளிநாட்டு பயணங்களையும் கொழும்பிலிருந்து வெளிப்பிரதேசங்களுக்கான பயணங்களையும் தவிர்த்து கொள்ளுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 28 தேதி புதன்கிழமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஆளுங்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் ஜனாதிபதி செயலகத்தில் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற உள்ளது. இந்த சந்திப்பை அடுத்து இம்மாதம் 30 ஜூலை 1 மற்றும் 2 தேதிகளில் ஆளும் தரப்பு எம்பிக்களை கொழும்பிலிருந்து வெளியேற வேண்டாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு ஜனாதிபதியால் பாராளுமன்றத்தை கூட்டுவதற்கான அறிவித்தல் வெளியிடப்படக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தான் அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கின்றது. அதேபோல் ஐநா தொடர்பான செய்தி ஒன்றினை நாங்கள் பார்க்கலாம். ஐநாவில் இலங்கையானது தொடர்ந்தும் நிலைநிறுத்தப்படும் திட்டவட்டமாக தெரிவித்தது அமெரிக்கா.
இலங்கையின் நல்லிணக்கம் நீதி பொறுப்பு கூறலை உறுதி செய்வதற்காக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் நிகழ்ச்சி நிரலில் இலங்கையை தொடர்ந்தும் நிலைநிறுத்துவதில் தாம் உறுதியாக இருப்பதாக அமெரிக்கா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அத்துடன் தமிழ் மக்களுக்கான அதிகார பகிர்வு உள்ளிட்ட எதிர்கால செயற்பாடுகளில் இந்தியாவுடன் கூட்டிணைந்து நடவடிக்கைகளை தொடர்ந்தும் பரந்தப்பட்ட அளவில் முன்னெடுக்கப்படுவதாகவும் அமெரிக்கா தெரிவித்திருப்பதாகத்தான் அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கின்றது. அதேபோல் நாங்கள் தொடர்ந்தும் இன்றைய தினகரன் பத்திரிகையின் செய்திகளையும் பார்க்கலாம். தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக, பொருளாதார மீட்சிக்கு ஐநா சபை முழு ஒத்துழைப்பு. ஜனாதிபதி ரணிலிடம் ஐநா செயலாளர் நாயகம் உறுதியளிப்பு. இலங்கையின் நிலையான கடன் முயற்சிகளுக்கும் புதிய பொருளாதார மறுசீரமைப்புக்கும் நிச்சயம் பூரண ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் தெரிவிப்பு. அதனை நாங்கள் விவரமாக பார்க்கலாம். இந்த பிரதான செய்தியினை, இலங்கையின் பொருளாதார மீட்சி மற்றும் கடன் முயற்சிகளுக்கு ஐக்கிய நாடுகள் சபை முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் நாயகம் ஆண்டோனியோ குட்ரேஸ் உறுதியளித்துள்ளார் என்றுதான் அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதேபோல் தினகரன் பத்திரிகை இன்றைய பிரதான புகைப்படத்தினையும் பார்க்கலாம். ஜனாதிபதி ரணில் பிரான்ஸ் ஜனாதிபதியுடன் சந்திப்பு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோனுக்கும் இடையில் நேற்று முன்தினம் பிற்பகல் சந்திப்பு ஒன்று நடைபெற்றது. பிரான்சில் நடைபெறும் புதிய உலகளாவிய நிதி உடன்படிக்கைக்கான மாநாட்டின் இரண்டாம் நாள் அரசு தலைவர் அமர்வின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோனும் சந்தித்து உரையாடினர். பிரான்ஸ் ஜனாதிபதியின் அழைப்பில் இந்த மாநாட்டில் ஜனாதிபதி கலந்து கொண்டார் என்றுதான் இன்றைய பிரதான புகைப்படம் தினகரன் பத்திரிகையில் அவ்வாறு காணப்படுகின்றது. தொடர்ந்தும் டெங்கு நோய் தொடர்பான ஒரு செய்தி, முக்கிய செய்தியினை பார்க்கலாம். டெங்கு நோய் பரவலால் இதுவரை 47,000 பேர் பாதிப்பு, ஜூலையில் மேலும் அதிகரிக்கலாம் எனவும் எச்சரிக்கை. இவ்வருடத்தில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பை காண முடிவதாகவும் ஜனவரி மாதம் முதல் இதுவரையான காலப்பகுதியில் 47,000 அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் உடலியல் நோய்கள் தொடர்பான விசேட மருத்துவ நிபுணர் ஆனந்த் விஜய் விக்ரம தெரிவித்திருக்கிறார். ஆகவே இந்த வருடத்தில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகி வருகின்றார்கள். ஆகவே உங்களுடைய சுற்றுப்புற சூழலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அதனை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். நீர் தேங்கும் இடங்களை அப்புறப்படுத்தி அவற்றை சுத்தமாக பேணி பாதுகாத்தால் மட்டுமே இந்த டெங்கு நோயை ஒழிக்க முடியும், கட்டுப்படுத்த முடியும். ஆகவே தொடர்ந்தும் உங்களை பாதுகாப்பது உங்கள் கையில், உங்கள் சுற்றுச்சூழலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு நாங்கள் தினகரன் பத்திரிகையில் அடுத்த செய்திக்கு செல்வோம். 41 நாடுகளிலிருந்து இலங்கைக்கு 12,00,000 வேலை வாய்ப்புகள். 2023 3,00,000 பேரை அனுப்புவதே இலக்கு. 3,00,000 இலங்கையர்களை இந்த வருடத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக அனுப்புவதே இலக்காகும் என தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்தார் என்றுதான் அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கின்றது. அதேபோல் சிறுவர்களிடையே பரவுகின்ற ஒரு மர்ம வைரஸ் நோய் தொடர்பாகவும் அடுத்தாக நாங்கள் அந்த செய்தியினை பார்க்கலாம். அது தினகரன் பத்திரிகையில் தான் காணப்படுகின்றது. சிறுவரிடையே வேகமாக பரவும் மர்ம வைரஸ் நோய், காய்ச்சல் பிடித்தால் வைத்தியரை நாடவும். டெங்கு நோய் மற்றும் இன்ஃப்ளூயன்சா ஏ மற்றும் பி வைரஸ்கள் சிறுவர்களிடையே வேகமாக பரவி வருவதாக சிறுவர் வைத்தியசாலையின் பதிப்பணிப்பாளர் வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்தார். ஆகையால் சிறுவர்களின் ஆரோக்கியத்தில் பெற்றோர்கள் தனி கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். சிறுவர்களுக்கு காய்ச்சல் இருந்தால் பாடசாலைகள் அல்லது பகல் நேர பராமரிப்பு மையங்களுக்கு அனுப்ப வேண்டாம் எனவும் அவர் அறிவுறுத்தி இருக்கின்றார் என்றுதான் அந்த செய்தியும் தினகரன் பத்திரிகையில் காணப்படுகின்றது. ஆகவே சிறுவர்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு காய்ச்சல் பிடித்தால் உடனடியாக வைத்தியரை நாடுமாறுதான் அந்த செய்தி காணப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் மற்றும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். சிங்கள மக்களின் உணர்வை தூண்டும் உதய கவர்மெண்ட் பிள, அவரது குருந்தூர் விஜயம் குறித்து ஸ்ரீதரன் எம்பி குற்றச்சாட்டு. சிங்கள மக்களின் உணர்வுகளை தூண்டும் நோக்கிலேயே பாராளுமன்ற உறுப்பினர் உதய கவர்மெண்ட் பிளவின் குருந்தூர் மலை பயணம் அமைந்ததாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் நேற்று ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழ் மக்கள் நியாயமான அரசியல் தீர்வை பெற்றுக் கொள்வதற்காக விட்டுக் கொடுப்பதுடன் தயாராக உள்ளனர். ஆனால் சிங்கள இனவாதமும் பௌத்தவாதமும் பேரினவாத சிந்தனையோடு தொடர்ச்சியாக செயல்படுவதாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் என்றுதான் அந்த செய்தியும் தினகரன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்றது. அவைதான் இன்றைய நாளில் வெளியான தமிழ் பத்திரிகைகளில் முக்கிய செய்தலாம். இதனுடன் செய்திகள் தொடர்ந்து அடுத்ததாக நாட்டின் இன்றைய காலநிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வோம். அதற்காக நாங்கள் இப்பொழுது வளிமண்டல வெயில் திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி முகமது சாலிகின் அவர்களை தொடர்பில் இணைத்துக் கொள்கின்றோம். நாட்டின் தென்மேற்கு பிராந்தியத்தில் இன்றும் நாளையும் மழையுடனான வானிலை அதிகரித்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சபரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும் அத்துடன்
கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் மாகாணத்தின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 50 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடமேல் மாகாணத்தில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். உவ மாகாணத்தின் சில இடங்களிலும் அத்துடன் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடமத்திய மாகாணத்திலும் அத்துடன் புத்தளம், ஹம்மாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்துக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக மாத்தறை வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 25 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். காங்கேசன்துறை தொடக்கம் மன்னார் ஊடாக புத்தளம் வரையான அத்துடன் ஹம்மாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் இடைக்கிடையே காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். ஆம், அவை நாட்டின் இன்றைய காலநிலை தொடர்பான தகவல்கள். அவற்றை எமக்கு வழங்கியிருந்தார் வள்ளிமண்டலவியல் திணைக்களத்தின் ஸ்ரீஸ்தரிகை முகமது சாலகின் அவர்கள். அந்த தகவல்களோடு நாமும் இன்றைய பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய கொள்கிறோம். இன்னும் நாளை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதோடு தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.